Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான ஷவர்மா ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பீட்டா பிரெட் ரெடி பண்ணிரலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண போறேன். ஒரு கால் கப் அளவுக்கு மிதமான சூட்ல இருக்க தண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு sugar ஆட் பண்ணி இதை லைட்டா mix பண்ணிருங்க. இப்போ நம்ம வச்சிருக்கிற ஈஸ்ட் ஆட் பண்ண போறோம். இந்த ஈஸ்ட் வந்து sugar இருந்தாதான் ஆக்டிவேட் ஆகும். அதனால தான் நம்ம sugar ஆட் பண்ணிருக்கோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் ஆட் பண்ணி இது லைட்டா mix பண்ணி விட்டுருங்க. இப்போ அது அப்படியே ஒரு 10 minutes வச்சிங்கனா நம்மளோட ஈஸ்ட் நல்லா ப்ரூஃப் ஆயிருக்கும். பாருங்க நம்மளோட ஈஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு பவுல்ல 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா salt ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க அந்த ஈஸ்ட் வாட்டர் ஆட் பண்ணிட்டு இத நல்லா mix பண்ணி எடுத்துறலாம். இத mix பண்ணும்போது தண்ணி தேவைப்படுச்சுனா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இத நல்லா mix பண்ணிரணும். அதுக்கு அப்புறமா இத மாதிரி ஒரு டேபிள்ல கொஞ்சமா மைதா மாவு ஆட் பண்ணிட்டு நம்ம வச்சிருக்கிற அந்த மாவை போட்டு இது நல்லா ஒரு 10 minutes போல நல்லா mix பண்ணனும். அப்பனா தான் அது நல்லா சாஃப்ட்டான டோவா வரும். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இத மறுபடியும் நல்லா mix பண்ணிருங்க. அவ்வளவுதான் நம்மளோட மாவு ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு பவுல்ல oil apply பண்ணிட்டு இத வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு மேலே லைட்டா oil apply பண்ணிக்கோங்க காஞ்சிராம இருக்கிறதுக்காக. வச்சிட்டு இத 1/2 மணி நேரம் அப்படியே வச்சோம்னா இந்த மாதிரி டபுள் ஆகி வந்திருக்கும். ஈஸ்ட் கரெக்ட்டா ஆக்டிவேட் ஆனா மட்டும் தான் இந்த மாதிரி டபுள் ஆகி வரும். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகலனா இந்த மாதிரி வராது. இப்போ இத தனியா எடுத்து வச்சு ஒரு டேபிள்ல இந்த மாதிரி மாவு டஸ்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. அப்பனாதான் ஒட்டாம வரும். எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டிசா பீஸ் போட்டு எடுத்துறலாம். இப்போ இத நம்ம சப்பாத்தி மாவை தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிரலாம். சப்பாத்திக்கு நம்ம எப்படி தேய்ப்போமோ அது மாதிரி தேய்ச்சிக்கலாம். மாவு நிறைய போட்டுட்டு அதுக்கு அப்புறமா தேய்ங்க, இல்லட்டா ஒட்டிட்டே இருக்கும். அவ்வளவுதான் தேய்ச்சி எடுத்தாச்சு. இது பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெருசா இருக்கணும். அப்பனா தான் நல்லா இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இது அப்படியே ஒரு 10 minutes ரெஸ்ட்ல விட்டுறணும். ஒண்ணுனா தோசைக்கல்ல போட்டு எடுத்துறலாம். போட்ட உடனே மேலே இப்படி தான் பபிள்ஸ் பபிள்ஸா வரும். கொஞ்சம் நல்லா பெரிய பபிள்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அது அப்படியே திருப்பி போட்டணும். திருப்பி போட்டு அது அப்படியே ஒரு 2 minutes போல குக்க பண்ணிருங்க. இது நல்லா 2 minutes குக்க ஆனதும் இத எடுத்து இந்த மாதிரி ஒரு துணியில போட்டு வச்சிருங்க. போட்டு உடனே மூடிருங்க, இல்லட்ட அது ரொம்ப ஹார்ட் ஆயிடும். இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துறலாம். அவ்வளவுதான் நம்மளோட பீட்டா பிரெட் ரெடி ஆயிருச்சு. இப்ப அதுக்குள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிரலாம். அதுக்கு நான் கொஞ்சமா சிக்கன் 65 எடுத்துக்கறேன். அக்கறமா கொஞ்சமா பல்லாரி, கொஞ்சம் கேரட், 2 பல் பூடு, கொஞ்சமா உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமா பெப்பர், லாஸ்டா மயனஸ் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா mix பண்ணி எடுத்துக்க போறேன். அவ்வளவுதான் நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை நம்மளோட பீட்டா பிரெட் குள்ள வச்சு சர்வ் பண்ணலாம். நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.